வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு வாழ்க்கையில் வெற்றியை நிச்சயமாக தரும். நம்மிடம் இருக்கின்ற ஆற்றலை, நம்மிடம் இருக்கின்ற செயல்பாடுகளை தீவிரப்படுத்துகின்ற பொழுது, அதுவும் தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இப்படித்தான் கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அட்லாண்டிக் கடலில் பயணம் துவங்கினார். அவரது செலவுக்கு ஸ்பெயின் நாட்டு அரச குடும்பத்தினர் ஸ்பான்சர் செய்தனர். தன் நண்பர்களோடு பயணத்தை தொடர்ந்தார் கொலம்பஸ். பல நாட்கள் இரவு பகலாக பயணத்தை தொடர்ந்தும் அவருக்கு எந்த ஒரு பதில், அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த இந்தியாவை கண்டுபிடிக்கின்ற ஒரு நிலை ஏற்படவில்லை. கொண்டு சென்ற உணவெல்லாம் தீர்ந்துவிட்டது. உடனிருந்த நண்பர்களெல்லாம் நாம் உடனடியாக திரும்ப வேண்டும் என்று கொலம்பஸை நச்சரிக்க ஆரம்பித்தனர். கொலம்பஸ் எவ்வளவோ சொல்லியும் நண்பர்கள் கேட்கவில்லை. உடனடியாக கொலம்பஸ் ஒரு யோசனை செய்தார். இன்னும் ஒரு நாள் நாம் எப்படியாவது இவர்களிடம் தவணை கேட்டு விடுவோம், அல்லது அனுமதி பெற்று விடுவோம், அதற்குள் எப்படியாவது ஒரு விடிவு காலம் வரும், நாம் கண்டுபிடித்து விடலாம் ஒரு நிலப்பரப்பை என்று எண்ணி அவரிடம் சொன்னார். ஒரே ஒரு நாள் தாருங்கள், நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். சரி, உடன் வந்த நண்பர்களும் ஒரே ஒரு நாள் தான் என்ற ஒரு கண்டிஷனோடு பயணம் செய்தார்கள். கொலம்பஸ் கப்பலின் மேல்தளத்திலே நின்று பார்த்தார். பார்த்து கொண்டே இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நண்பர்களெல்லாம் நம்மை வந்து திரும்பி போக வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்ற ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு மணல் பரப்பு தெரிந்தது. உடனே கொலம்பஸுக்கு ஆச்சரியம். இதோ நிலப்பரப்பை கண்டுபிடித்த நண்பர்களே, நான் இந்தியாவை கண்டுபிடித்து விட்டேன் என்று குரலிட்டான். உடன் வந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷம். உடனே கப்பலை அங்கே கரையோரமாக நங்கூரம் பாய்ச்சிவிட்டு அங்கே அந்த மணல் பரப்பை நீந்தி அடைந்தார்கள். அங்கே போன பிறகுதான் தெரியும், அங்கே காட்டுவாசிகள், மொழி தெரியவில்லை. இவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இவர்களை கொன்று விடுவேன் என்று அங்கே இருக்கின்ற காட்டுவாசிகள் சொன்னார். கொலம்பஸுக்கும் அவரது நண்பர்களுக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கை சாடையால், நாங்கள் நண்பர்கள், உங்களுக்கு உதவ வந்திருக்கிறோம் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனால் அவர்கள் கேட்க தயாராக இல்லை. இருந்தாலும் கொலம்பஸ் விடாமுயற்சியோடு சைகை காட்டி, நாங்கள் உங்கள் நண்பர்கள், நாமெல்லாம் சேர்ந்து வாழ்வோம் என்று எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. கடைசியிலே கொலம்பஸுக்கு ஒரு யோசனை வந்தது. மேலே இருக்கின்ற சந்திரனை பார்த்தார். பார்த்து கை ஜாடை மூலம் சொன்னார், நான் எவ்வளவு பலசாலி என்பதையும், நான் எவ்வளவு சக்தி படைத்தவன் என்பதையும் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று மேலே இருக்கின்ற சந்திரனை என்னால் இங்கிருந்து அகற்ற முடியும், சந்திரனே இல்லாமல் போய்விடும், நீங்கள் மிகவும் துன்பமுறுவீர்கள் என்று சொன்னான். கொஞ்சம் புரிந்து கொண்ட அவர்கள் மேலேயும் கீழேயும் பார்த்தார்கள். கொலம்பஸ் மேலே கையை நீட்டி கொஞ்சம் மந்திரங்களை சொல்வது போல் சொன்னார். அங்கே சந்திரன் மறைந்துவிட்டது. அவர்களுக்கெல்லாம் மிகுந்த ஆச்சரியம். இவன் பெரிய சக்தி வாய்ந்தவன் என்று சொல்லி மீண்டும் அவர்கள் கேட்டார்கள். எங்களுக்கு மீண்டும் சந்திரன் வேண்டும் வேண்டும் என்று குரல் எழுப்பினார்கள். கொலம்பஸுக்கு தெரியும் அன்று சந்திரகிரணம், சந்திரனை மறைத்து திருப்பி சந்திரன் வெளியே வரும் என்பது அவனுக்கு தெரியும். எனவே கொஞ்ச நேரம் காத்திருந்து மீண்டும் சந்திரன் வந்தபோது அவர்கள் இவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சமயோகித புத்தி. அந்த சமயோகித புத்தியின் மூலம் தானும் தன்னை சார்ந்தவள் உயிரம் காப்பாற்றிய கொலம்பஸ் எந்த நேரத்திலும் மனிதன் சிந்திக்க வேண்டும், கடைசி மணித்துளி வரையிலும் வழி பிறக்கும் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி கொலம்பஸ் அந்த இடத்தை கண்டுபிடித்த இடம்தான் இப்பொழுது நாம்
எல்லோரும் அழைக்கின்ற வெஸ்ட் இண்டீஸ் என்று சொல்லுகின்ற அந்த தீவு. எனவே வாழ்க்கையில் வெற்றி என்பது நம் கையில் இருக்கிறது, நம் சிந்தனையில் இருக்கிறது. எந்த ஒரு சிறு சம்பவத்தை வைத்தும் நாம் வெற்றி பெறலாம் என்பதற்கு கொலம்பஸ் ஒரு உதாரணம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.